ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் ஆயுத பூஜை ஸ்பெஷல் அன்னைக்கு இடையில நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன வீடியோ மாதிரி நான் அங்கங்கே ஷூட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாம் புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டூ கேஜி பாயசம் ரெடி பண்ணோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு முடிஞ்சது காலையில் அதுக்கப்புறம் இப்போ மா வரைஞ்சிட்ருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மதியம் வந்து லன்ச் ரெடி ஆகிட்டுருக்கு மஷ்ரூம் ஃப்ரையும் ரசமும் ரெடி ஆகிட்டுருக்கு மதியம் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டோம் சாதம் ரசம் மஷ்ரூம் ஃப்ரை இப்படி முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குல அதனால் ரசத்துக்கு வந்து புளி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மீதி புளியை தூர போட்ராமல் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நமக்கு இன்னொரு டைம் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு டைமும் மறுநாளும் நமக்கு சமையலுக்கு இதை எடுத்துக்கலாம் ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி இதை சொல்லிக்கிறேன் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கூட அது மாதிரி தான் கருவேப்பிலையும் வந்து உருவி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் கொத்தமல்லியை இந்த வேரை எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணி வச்சோன்னா இந்த ரெண்டுமே வந்து லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ மதியம் சமையல் வந்து ரெடி ஆகியாச்சு இன்னும் நம்ம பாயசம் ரெடி பண்ணுவோம் பாயசம் வந்து ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் நிறைய அளவில் பண்ணுறோம் ரெண்டு கேஜி பண்ணுறோம் அதனால் வந்து குக்கர்லேயே சாதத்தை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் ரெண்டு கிலோ சாதத்துக்கு வந்து ரெண்டு கிலோ சர்க்கரையே கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் எங்களுக்கு இங்கே வெள்ளை சர்க்கரை தான் கிடைக்கும் இது வந்து கொஞ்சம் நமக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் ரெண்டரை கிலோ சர்க்கரை எடுத்திருக்கோம் இதை இப்போ சேர்த்துடலாம் சர்க்கரையை சேர்த்துருக்கோம் ஆனால் இது வெள்ளை சர்க்கரைனால நமக்கு தெரியாது கலர் வராது டேஸ்ட்டில் தான் கண்டுபிடிக்கணும் நான் ரெண்டரை கிலோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மெல்ட் ஆன அப்புறம் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துருக்கோம் ஏலக்காவையும் தட்டி சேர்த்துருக்கோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் தேங்காய் வந்து ஒரு முழு தேங்காய் துருவி சேர்த்துருக்கோம் நிறைய இருக்கிறனால தேங்காய் அதிகமாக தெரியல பட் அங்கங்கே இருக்குது தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இனி இப்போ இந்த பக்கம் வந்து முந்திரி கிறிஸ்மிஸ் வந்து நெய்யில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு அதையும் சேர்த்துட்டோன்னா சக்கரை பொங்கல் வந்து ரெடி சக்கரை பொங்கல் டூ கேஜி சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் வந்து நாங்கள் பார்க்கல ஏன்னா பூஜைக்கு பண்ணதுனால நாங்கள் பார்க்கல ஈவினிங் ஆனால் எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க நீங்கள் நினைக்கலாம் யாருக்காக இவ்வளோ அளவு பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பெரிய ஃபேமிலிக்காக தான் பண்ணுறோம் நம்மளோட ஃபேமிலின்னு சொல்லலாம் அதில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இது வந்து அவங்களுக்காக தான் நம்ம ஸ்பெஷலாக பண்ணுறோம் இதை முடிச்சுட்டு நமக்கு வீட்டுக்கு வந்து ஈவினிங் கொஞ்சமாக பண்ணிருந்தோம் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் ஈவினிங் அவங்க சைடு வந்து பூஜை இந்த பாயசம்லாம் வச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கால் பண்ணி சொன்னாங்க பாயசம் ரொம்ப சூப்பராக இருந்தது இருந்தது அப்படின்னு டேயோட ப்ளஸ் வந்து இதுதான் டூ கேஜி பாயசம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம் ரிசல்ட்டும் நமக்கு சூப்பராக நல்லா இருந்ததுன்னு கமெண்ட்ஸும் கிடச்சிது அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு முடிச்சுட்டு வண்டியெல்லாம் க்ளீன் இருந்தோம் வண்டி வந்து நல்ல ஒரு சாஃப்டான பனியன் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேப்பர் பேப்பர் வச்சு கிளாஸ் எல்லாம் தொடச்சோம் அப்படின்னா உள்பக்கம் வெளிப்பக்கம் நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி பேப்பர் வச்சு தொடச்சா நீட்டாக க்ளீன் ஆயிரும் ஒரு வழியாக வந்து கிளீனிங் முடித்தாச்சு எல்லோரையும் நல்லா பல பழம் முன்ன வச்சாச்சு பொடிசோட சைக்கிள் வரைக்கும் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இனி வந்து நம்ம சந்தனம் பொட்டெல்லாம் வைக்கணும் அடுத்த வேலையை பார்க்க போகிறோம் சந்தனமும் குங்குமமும் வச்சு எல்லா வண்டிக்கும் பொட்டு வச்சாச்சு கதவு ஜன்னல் கேட்டு இந்த மாதிரி எல்லா இடமும் பொட்டு வச்சாச்சு இதுக்கப்புறம் பூஜை பொருளுக்கெல்லாம் ரெடி பண்ணணும் விளக்குக்கு எல்லாத்துக்குமே போட்டு வச்சாச்சு இப்போமே டைம் ஈவினிங் ஆயிடுச்சு ஃபோர் ஓ கிளாக்லாம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு இப்போ மேனான எடுத்துக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து கோலம் போட போகிறோம் கோலம் போடுறதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு தேங்காய் கடை பெரிய தேங்காய் கிடைக்கும் போது அந்த சிரட்டையை எடுத்து வச்சுப்பேன் அதை வந்து நம்ம கோலம் பொடியை பகுந்து வச்சு கலர் போடும்போது ஈஸியாக இருக்கும் இது கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப்பை வந்து ஃபெஃபிகால் போட்டு ஒட்டி வச்சுருந்தேன் அது சூப்பராக நின்றுக்குச்சு நான் லாஸ்ட் ரெண்டு டைமாக எதோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பொங்கலுக்கு யூஸ் பண்ணேன் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பூஜைக்கு யூஸ் பண்ணேன் இப்போ அடுத்த பூஜைக்கு சரஸ்வதி பூஜைக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ கோலம் போட போகலாம் கோலம் வந்து பொதுவாக நம்ம பூஜை ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி டைமில் தான் போடுவோம் அப்போ வந்து பெருசாக தான் ஆசை ஆனால் இப்போ வந்து டைம் இல்லை ஏற்கனவே மணி அஞ்சு மணி ஆகிடுச்சி கலர் போட்டு முடிக்கும்போது ஃபைவ் தேர்ட்டிக்கிட்ட ஆயிரும் இது ஒரு ஸ்லோப்பில் வேற நான் போட்டுட்ருக்கேன் அதனால் அவுட்லுக் எப்படி வருது பார்ப்போம் ஓகே சூப்பராக வந்திருக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன் கோலமும் சூப்பராக முடிஞ்சது இப்போ வந்து விளக்கி எத்திர டைம் ஆயாச்சு பூஜை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் வீட்டில் பூஜையும் இந்தே நிறைவடைந்தது கடலை எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணும்போது காமிக்கணும்னு நினச்சேன் பட் அதை ஷூட் பண்ண டைம் இல்லை ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் ஸோ வண்டிகளுக்கும் பூஜை எல்லாம் முடிஞ்சுது இதை முடிச்சுட்டு வந்து நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா வந்து பொடிய வந்து இந்த வருஷம் கொலுவெல்லாம் கலர் கலர் லைட்லாம் நல்லா பார்ப்பான் அப்படின்ட்டு போகலான்னு நினச்சோம் போன வருஷம் சின்ன பையன் ரொம்ப தெரியாது ஆனால் என்னாச்சுன்னா டைம் ஆகிடுச்சி அதனால் வந்து கொலு இருக்கிற கோயிலுக்கு போக முடியல எட்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஸோ வேறு கோயில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஃபைனலி இப்போ ஒரு எட்டரை மணிக்கு பக்கத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தோம் சாமி வந்து சரஸ்வதி அலங்காரத்தில் சூப்பராக இருந்தது அங்கே வந்து நிறைய குட்டீஸ் இருந்தாங்க இவரும் வந்து விளையாடிட்டு இருந்தார் ஸோ டைம் எப்படி போயிடுச்சு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ஒரு ஒன் ஹவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் அதை முடிச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இவ்வளோதான் எங்களோட சரஸ்வதி பூஜை ஸ்பெஷலாக போச்சுது ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வீலாக் மாதிரி சின்ன சின்ன கிளிப்பிங்லாம் வச்சு ஏதோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் என்னென்ன இன்னும் மாற்றலாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைபையும் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்